ஏப்பா டாக்டர், நீயும் புதுசு புதுசா என்னென்னமோ மருந்துகளை குடுக்கற, ஆனா புதுசு புதுசா வியாதிகளும் வந்துகிட்டு இருக்குத. வயசான காலத்துல எல்லாம் வரத்தானப்பா செய்யும். யாருக்கு வயசுன்ற? தலைய பார்த்தா தெரியல. யார் தலையா? என் தலையா? உன் தலையா? நீ வயசுல பண்ணது இப்ப உன் தலையில வந்து நிக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? அது சரி, இப்ப புதுசா உனக்கு என்ன வியாதி வந்துருச்சுன்னு இப்படி அழுத்துக்கற? இதுக்கு மேல என்ன வியாதி வரணும்ன்ற? வந்ததெல்லாம் போதாதா? அது போட்டோம். நம்ம ஃப்ரெண்டு கோபிநாத் மருமகளை பிரதாப் அறிமுகப்படுத்தி வச்சாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே விதவையாயிடுச்சு. இனிமே என்னப்பா பண்ண முடியும்? என்னப்பா இன்னும் நீ பத்தாம் பயில்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிற? நீயே சொல்ற சின்ன வயசு, அது விதவை ஆயிடுச்சுன்னு, இதெல்லாம் என்ன பேச்சு? அழகான விதவை தேவைன்னு கொட்டை எழுத்துக்கள்ல பத்திரிக்கைகள் விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. நீ இன்னும் பழைய காலத்திலே இருக்கிற. இப்ப நீ என்ன சொல்ற? போதையில உனக்கு புரியலையா? அந்த கோபிநாத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அட என்னப்பா நீ வேற, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, எப்படி நடக்கும்? என்னப்பா குழந்தை கிழந்தைன்ற? விதவை என்ன, அவளுக்கு ஆசா பாசம் கிடையாதா? உனக்கு இருக்கிற தைரியம் அவனுக்கு வரணுமேப்பா. அட நீ ஒண்ணு கொலையா பண்ண சொல்ற, சும்மா சொல்லுப்பா நடக்கும். ஆல் ரைட், இன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல மீட் பண்றேன், சொல்லி பாக்குறேன். போகும்போது ரெண்டு ஏத்திட்டு போ. பாத்தியா, கிண்டல் வேற பண்றியா? கிண்டலாது, இது வேலை செய்யற மாதிரி வேற எதுவும் வேலை செய்யாது. அப்படியா? இதுதான் கண்ட இடத்துல கிடைக்குது ஏத்து. இப்ப மட்டும் உன்னால ஜெயிக்க முடியுமா என்ன? You can never beat me. I'm very healthy now. என்ன, ரெண்டு பேரும் ஷட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க? நான் தான் இவனையும் ராதாவையும் கம்பல் படி அழைச்சிட்டு வந்தேன். ராதா எங்க? ராதா அப்படியே வெளியில சுத்தி பார்த்து வர போயிருக்கேன். You may as well join her. அதுக்குள்ள நானும் இவனும் ஒரு கேம் ஆடிட்டு வரோம். ஆச்சரியமா இருக்கே, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீங்க கிளப்புக்கு வந்திருக்கீங்க. மாமா தான் ஒரு சேஞ்சுக்குன்னு அழைச்சிட்டு வந்தாரு. ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்து வேதனைகளை மறக்க முடியாது. வேதனைகளை மறக்கிறது தான் நல்லது. ஆனா நீங்க? நான் இப்ப என் மனசை மாத்திக்கிட்டேன். உங்க மாதவியை இப்போ நினைக்கிறது இல்லையா? அந்த பேரை என்னால மறக்க முடியாது. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நீங்க, ஐ மீன் மாதவி. பிரதாப், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நீ வீட்டுக்கு போகும்போது ராதா ட்ராப் பண்ணிட்டு போயிடு. நான் கிளப்ல ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன். போலாம். இந்த வயசுல ராதா விதவை ஆயிட்டத பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன சொல்ற நீ? நான் மட்டும் ராதாவுக்கு மாமனார இருந்தேன்னா துணிஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். டாக்டர், இருக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல இப்படி நடந்து போச்சு. என்னமோ, நாங்க செஞ்ச புண்ணியம், மருமகளும் பேரனமாவது கூட இருக்காங்க. அம்மனோட அருளால அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரட்டுமாமா? சரிம்மா, மாமா. மது, thank you.
ஏன் பயப்படுற? இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. நீ எனக்கு ஒரு வேலை செய்வியா? என்ன? இந்த லெட்டர் ராதா கிட்ட, ராதா அம்மா கிட்ட கொடுத்துடு. என்ன தேடுற? யாராவது இருக்கீங்களேன்னு பார்த்தேன். என்ன வளர்ற? யாரும் இல்லாத நேரத்துல இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கைலாஸ் கொடுத்தாரு. சரி சரி, நீ உள்ள போ. அன்பே, ஆருயிரே, தனியாக ஆசையோடு தனியாக சந்திக்க விரும்பினேன். ரத்தா பந்ததால் உன்னிடம் பேச முடியவில்லை. தயவு செய்து ஊட்டி கிளப்பில் இன்று மாலை நீ என்னை சந்திக்க வேண்டும். நீ வராவிட்டால் நான் அங்கு வருவேன். உனக்காக காத்திருக்கும் அன்பு கைலாஷ். நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் வர சொன்ன? சத்தம் போடாத. செவுத்துக்கு மட்டும் காது இல்ல, மரத்துக்கு கூட காது இருக்கு. நீ கோபிநாத் மருமக இல்ல, போலின்னு தெரிஞ்சா யாருக்குமே லாபம் இல்ல. நான் சொல்ற மாதிரி கேளு. லெட் அஸ் பி சைலண்ட் லவர்ஸ். கைலாஷ், நீ இவ்வளவு கேவலமானவன் நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையோட விளையாட நினைச்ச நான் கொலகாரியா மாறிடுவேன். என்னடி பூச்சாடி காட்டுற? எங்கம்மா போயிட்டு வர? சும்மா பார்க்குக்கு போயிருந்தேன். அது சரி, ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? வந்து வரும்போது வழியில நரிங்க ஓடும். ஆமாமா, இனிமே தனியா எங்கேயும் வெளியே போகாதம்மா. வெளியே போகும்போது துணைக்கு மீனாவையும் கூட கூட்டிட்டு போ. இந்தாமா சாவி வச்சுக்க. இதையே எங்கிட்ட கொடுக்குறீங்க? இனிமே நீதாமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா, என்ன மீனா? வழியில நிறைய பாத்தீங்களே, ஆம்பள நிறையா பொம்பள நிறையா? உன் வேலையை பாத்துட்டு போ. ஷாலு, ஊருக்கு வரணும்னா உடனே புறப்படு. நியூயார்க்ல இருந்து ஃப்ளைட்ல வந்த அலுப்பே தீரல, அதுக்குள்ள ஊட்டி கிளம்பணுமா? வர போறியா இல்லையா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புற. பிரதாப், வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி? ரெண்டு நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பாத்தியாமா எப்படி பேசுற உங்க அண்ணன்? அப்பனுக்கு அவங்க வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா? நீங்க அவசர கோலத்துல உங்க ஃப்ரெண்டு மகன் பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எச்சலாதான் இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வாழ்நாள் முழுதும் இப்படியே தனியா இருக்க முடியுமா? தேவையான போது சொல்றேன், அப்ப கல்யாணம் பண்ணலாம். ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கா, அவளை எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. தாராளமா வரட்டும். இது பேக் பண்ணுங்க. டே தம்பி. என்ன விலை? 350 ரூபாய். மாதவி, இங்க வா. என்னடி கோயில பார்த்து பேசாம போயிட்டியே?
அம்மா, உன் கைலாஸ் உன்னை ஏமாத்திட்டானே. நான் அவசரமா வீட்டுக்கு போனோம் வரேன். ஹலோ, நான் வரேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். This is my relief. அதிகமா குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? என் மனைவி கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. தேங்க்ஸ்.